ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் சொல்லும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து எதனால் அவன் கூப்பிட்றான் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இந்த வரையும் ஃபோன் அடித்தும் வந்து ரீச் ஆகலை. நான் இந்த 3 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை வந்து அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா, அவன் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துனால நாங்கள்லாம் கார் எடுத்துகிட்டு அப்பா நாங்கள் எல்லாருமே போனோம். அப்போ வந்து அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு போனான். அப்போ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா நாங்கள் இங்கே போயிட்டு தங்கியிருந்தோம். ஒரு 3 நாள் தங்கியிருந்துட்டு வந்தோம். அந்த ஞாபகத்தில் நான் வந்து அந்த அட்ரஸ்லாம் ஓரளவு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால வந்து நான் பஸ்லேருந்து இறங்கணுன்னு நான் கரெக்டாக அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். நடந்து அந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, அவன் வந்து எனக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல நான் பஸ் இறங்குற இடத்துல வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு இவன், ஏன் இவ்வளோ ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதட்டமாக கேட்டேன். சரி நீ ஃபஸ்ட்டு வாடா வீட்டுக்கு, வாடா நம்ம பேசிக்குவோம், வீட்டுக்குள்ளே வா, நீ வருவனே எதிர்பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஏன் நான் எப்போ வருவேன், நீ என்னடா அப்படி வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது. நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கணும்னா உள்ளார போகணும்னு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகாதவங்க தான் பார்க்குறதுக்கு ஓரளவு வேலை பார்க்குற மாதிரி இருந்தாங்க. அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அல்லது ஒரு மாதிரி அழுத மாதிரி இருந்துச்சு முகம். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள உட்காந்துருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை, யாரா அவங்க என்னென்ட்டு எனக்கு ஒரு பதட்டமாகவே ஆயிடுச்சு. சரிண்ணா அவன் அண்ணன் என்ன பண்ணால், சரிவா நம்ம ரூம்குள்ளே போயிட்டு பேசுவோண்டா வா உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனான். எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு முகம்லாம் பயத்தில். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் உட்காருடா தண்ணி குடி நான் சொல்கிறேன் என்னென்ட்டு அப்படின்னு ஆரம்பித்தான். நான் உடனே என்னடா ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டியா, லவ் மேரேஜா, அதுக்காக தான் கல்யாணத்துக்கு தான் என்னை வர சொல்லியிருக்கியா, என்னடா நீ இப்படி பண்ணுறியடா, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொல்லி லவ் பண்ணிட்டு தான் இருந்தியா, அப்படியே இருந்தால் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதா தான் நீ அம்மா அப்பாட்ட வந்து பேச வேண்டியது தானடா, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படி இப்படின்ட்டு நானும் ஒரு வாயில் எப்படி சொல்கிறது, நான் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற, நீ இதுக்கு தான் வந்தியடா இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். உடனே வந்து அவன் வந்து எங்கள் அண்ணன் வந்து, சரி கொஞ்சம் பொறுமையாகிடா, ஒரு நிமிஷம் இது நான் சொல்கிறத கேளு, ப்ளீஸ் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கத்திட்டு என்கிட்ட சொன்னான். இல்லைடா ஒரு விஷயமும் கிடையாது, என்ன தெரியுமா நடந்துச்சு, அதாவது என் ஃப்ரெண்டுடா, நாங்கள் உங்கள் ஒரு 3 பேர் நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த ரூமில், உனக்கே தெரியும், நீ வந்தப்போ கூட அந்த பசங்க இருந்தாங்கல்ல, ஒரு ஒரு ஊரை சேர்ந்தவங்கடா, அவங்க வந்து ஆஃபீஸ் வேறு வேறு ஆஃபீஸு, நான் வந்து இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்குறப்ப மீட் பண்ணதுனால பழக்க வழக்கத்தினால தங்கியிருந்தோம்டா. அவங்களில் ஒரு பையன் வந்து ரமேஷ்னு ஒரு பையன், அவன் வந்து இங்கே பெங்களூர்லேயே ஏதோ ஒரு ஏரியாடா அவன் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிறத எனக்கு தெரியும். இந்த பொண்ணு வந்து அழைச்சிட்டு போவோம், அந்த பொண்ணு வந்து வருவாங்க, இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்களாம் வெளில போவோம், அப்படியெல்லாம் தான் இருந்தோம். இப்போ வந்து திடீர்னு வந்து என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரமேஷ் வந்து எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் திடீர்னு வந்து நான் ரூமை வெக்கேட் பண்ண போகிறேன்டா, எனக்கு வந்து மேரேஜு ஊரில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ரிலேட்டிவ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. நாங்கள் கூட கேட்டோம், என்னடா இங்கே ஒரு பொண்ணு ஆஃபீஸில் லவ் பண்ணால் என்னாச்சுது, பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் விடுறா, அதெல்லாம் பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே, நம்ம வந்து எதுவும் கேட்கக்கூடாது, அவன் பர்சனல் அதெல்லாம் அதில் எல்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. சரி நான் அமைதியாகவே நாங்கள் அதை விட்டுட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று நைட்டு பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து கதவை தட்டினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கும் அந்த பையனுக்கும் கூட இருந்த பையனுக்கும். அவன் வந்து என்னென்னா திடீர்னு வந்துட்டு இது மாதிரி ரமேஷ் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவன் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். உடனே வந்து வந்து அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை நம்பி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேங்க, என்னால் வந்து போக முடியாது, திரும்பி போக முடியாது, போனால் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே உட்காந்துருக்காங்கடா. இந்த பொண்ணு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் இந்த பொண்ணு, இங்கே வந்து ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறாங்க, அதனால் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து இந்த ஊர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி ஓகே நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோடா. அவனுக்கும் ஃபோன் அடித்து அடித்து பார்க்குறோம், சரி ரீச் பண்ணால் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தா அவங்க
ஃபோனே போகலை, அந்த நம்பரே வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு வருது. சரி, அவனோட சிஸ்டர் நம்பர் வந்து இந்த ரூமில் இருந்த இன்னொரு பையன் வச்சுருந்தான். ஒரு தடவை வந்து ஏதோ அவங்க ஊருக்கு பொருள் கொண்டு போகிறதுக்காக வாங்கினது இருந்துச்சு. அவங்களுக்கு அடித்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டேஸ்க்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணமே ஆகிட்டான், இது மாதிரி அவங்க சொந்தக்கார பொண்ணா, திடீர்னு வந்து 1 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஊரில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணும் போக முடியாது, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைண்ணா, ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த பொண்ணு என்னென்னா, நான் போகமாட்டேன், எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. நாங்கள் என்னடா 1 வருஷமாக அவன் கூட இருந்தோம், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான், அவனும் இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க, இப்போ வந்து இந்த பொண்ணு இப்படி பேசுது, அவன் இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறான், நம்ம என்னத்துக்கு இது பண்ணுறது, இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நானே இப்போ நீ லீவ் போட்டிருக்கேன்டா, அதனால தான் உன்னை அவசர அவசரமாக கிளம்பி வர சொன்னேன், என்ன முடிவு எடுக்கிறதுனே இதில் தெரியலடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் அண்ணன் வந்து அழுகிற மாதிரி ஆயிட்டான். அப்புறம் அவங்க ரூமில் இருந்த இன்னொரு பையன் அண்ணனும் வந்தாங்க. அவங்களும் வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், நான் நல்லா தமிழ்லாம் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இதான் ப்ராப்ளம் தம்பி, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, அண்ணா தான் சொன்னார் இது மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுவோம், சரி யாராச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மா அப்பாட்டையும் இதை சொல்ல முடியலை. இங்கே என்ன பண்ணுறது, மொழி அந்தளவுக்கு தெரியாது, நம்ம சொன்னால் வந்து பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க வீட்டுக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாதுடா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அண்ணன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம், என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.